வணக்கம். ஓங்காரக்குடியிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேருங்கம்மா? கலைமணி. எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. எவ்வளோ நாளாக குடியிலுக்கு வந்துட்ருக்கீங்க? குடியிலுக்கு ஒரு 10 வருஷமாக வந்துட்ருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றி சொல்லுங்கம்மா. நான் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை. ஹஸ்பண்டை இறந்த நாளை வந்துட்டு நம்ம வந்து இப்போ நான் வந்து அதை வந்து திதி கொடுக்கலான்ட்டு அதுனேன். அப்புறம் ஒருத்தர் மூலிமா செஞ்சோம், அன்னதானம் செஞ்சால் அன்றைக்கி செஞ்சால் ரொம்ப நல்லா நிறைய பேர் பலன் பெறுவாங்கன்னு சொல்லி போட்டு ஒருத்தர் மூலிமா நான் அந்த குடிலுக்கு வந்து அன்னதானம் அப்போ வந்து கஞ்சி ஊற்றிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அதை வந்து ஜிஹெச்சில் போய் கஞ்சி ஊற்றிட்டு அப்போ அந்த 2-3 வருஷமாக நான் வந்து அந்த அவர் இறந்த நாளை வந்து நான் அந்த மாதிரி கொண்டாடிட்டு இருந்தேன். அப்போ நான் நிறைய பேர்த்து பார்க்குறவங்களுக்குலாம் சொன்னேன், தானத்தை சிறந்த அன்னதானம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 4 பேர்த்துக்கு நேரம் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்னா பசிக்கிற ஏழை மக்களுக்கு உணவளிங்கன்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். இப்போ 131 திருவடிகள் போற்றி அந்த புக்கை வந்து நான் எல்லாத்துக்கும் இலவசமாகவே வாங்கி கொடுத்தேங்க. இதை வந்து படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதி மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் வந்து பௌர்ணமிக்கு வந்து இந்த குடியில் வந்து ஆசன் வந்துச்சுட்டு போனேன். எனக்கு வந்து மன நிம்மதி கிடச்சிது. நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தனோ அவ்வளோவுக்கு எனக்கு மன அமைதி கிடச்சிது. அதனால் ஐயா வந்து பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப இது. அதனால் வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து நான் சுவாமி கும்பிடும்போது 130 திருவடிகளை நான் போற்றி அந்த புக்கை படிக்கும்போது எங்கள் பையன் பொண்ணுக எல்லாருமே வந்து என் கூட வந்து எங்கள் பேத்தி முதல் கொண்டு வந்து நினைக்குவா அப்படி போற்றி அகத்தீச என் பேத்தி உள்ளே வந்தோடனே சொல்வா அப்படி அகத்தீசாயமா அவ்வா அவ்வா அகத்தீசாயமாக சொல்கிறாங்கன்னப்ப அந்த சின்ன குழந்தை கூட நம்ம அகத்தீசாயனமாக சொல்லி கொடுத்தோம்னா அவங்களுக்குள்ள உள்ளூரும் அந்த உணர்ந்துக்கிறாங்க. இப்போ அந்த ஐயானுடைய ஆசை வந்து நான் எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுத்தோங்க. நான் தானத்தில் வந்து சிறந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் கலெக்ஷன் பண்ணுவேன். நான் கேட்குற பக்கமெல்லாம் என்னென்னா அவங்ககிட்ட இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுப்பாங்க, என்ன கூட மாட்டாங்க ஐயாவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடிஞ்சளவுக்கு இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்த்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஐயாவுடைய பெருமைகளெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னுக்கும் நான் தர்மம் செஞ்சு கொடுத்துருக்கேன். சைவத்தை எவ்வளோ நாளாக மேற்கொண்டு வரீங்க? சைவத்தை வந்து நான் 10-20 வருஷமாக சாப்பிட்றது இல்லைங்க. அப்போ நான் சாப்பிடாம தான் இருந்தேன். அப்போ இங்கே வரும்போது இங்கேயும் வந்து ஐயாவுக்கு வந்து அது சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. நான் வந்துட்டு சரி அதையும் வந்துட்டு அப்போ நான் பார்க்குறவங்ககிட்ட சொல்லுவேன், அந்த ஏன் மாமிசம் சாப்பிட்றதுனால என்ன எண்ணங்கள் நம்ம உடலுக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி போட்டு நான் அதை வந்து விளக்கி சொல்லுவேன். விளக்கி சொல்லணுன்னா அப்போ இவ்வளோ இல்லை இவ்வளோ ஒரு தத்துவம் இருக்குதுங்களா, அப்போ அதை சாப்பிடாமல் இருந்ததா என்ன பலன்னு சொல்லிவிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடாமல் இருந்து பார்ப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் இருந்து பண்ண இதனுடைய பலன் ரொம்ப நல்லா இருக்கும். காய்கறிகள் நல்ல சத்தான உணவுப் பொருட்கள் பருப்பு கீரைகள் இதை சாப்பிட்றதுல இருக்கிற மன அமைதி தெளிவு எவ்வளவுன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அதுலேருந்து என்னென்னா அந்த மாமிசம் சாப்பிட்றத விட்டுறாங்க. ஆனால் நிறைய பேர்த்த நான் மாற்றிட்டு வரேன். இதே மாதிரி ஐயா எனக்கு உறுதுணையாக இருந்து 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும். எனக்கு அதை ஐயாவுடைய ஆசை என்னைக்கும் எனக்கு இருக்கும். சைவத்தை மேற்கொண்டனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி சொல்லுங்கள். சைவத்தை மேற்கொண்டனால என்னென்னா நம்ம வந்துட்டு இப்போ கோபம் அதிகமாக வராது. என்ன யாராவது ஒன்று சொன்னால் கூட யோசிச்சா நம்ம பதில் சொல்ல முடியும். அதாவது வந்து மிருகங்களுக்கு வந்து கொடூரமாக தாக்குற குணம் இருக்கும். அதே மாதிரி நம்ம அதை சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும். அப்போ நம்ம அதே வந்து கீரைகள் காய்கறிகள் அந்த பருப்புகள் எல்லாம் சாப்பிடும்போது என்னென்னா சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு வருகிறது. அதனால் நம்ம என்னென்னா இதை நாம் சொல்லுவேன், நான் இந்த மாதிரி வந்து கடும் சொற்கள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மிருகங்களுக்கு ஒரு குணம் தான் நம்மளுக்கு வரும். அதனால் வந்து காய்கறிகள் எல்லாம் எடுத்தோம் நல்ல குணங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம அதை வந்து நம்ம மேற்கொண்டு வரேங்க. நான் ஆசானோட பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி சிறப்பாக கூறின நம்ம அன்பர்களுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்கம்மா.